குருசமாரம்பாம் வல்லப லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லாவடியேன் உன் அடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன் பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக் கதீக்ஷேம் ஸ்ருதிசரசி விதிப்தே பிரம்மணிஸ்ரீநிவாசே பம பரஸின் சேமுழிபக்தி ரூபா ஸ்ரீவிஷ்ணுசிரநாமஸ்தோத்ரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது அஸ்தமிதே பீஷ்மே ஞானானி அல்பீ பவந்தி என்று கண்ணவிரான் சொல்லுகிறான் பீஷ்மாச்சாரியர் விட்டாரானால் அதற்கு பிறகு ஞானத்தை உபதேசிப்பவர்கள் ஒருவருமே கிடையாது அதனால் அவரிடத்திலே போய் நீர் தர்மங்களையெல்லாம் கேளும் என்று தர் க கண்ணபிரானம் வியாசருந்தான் பீஷ்மாச்சாரியருக்கு சொன்னார்கள் அதன்படி பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரர் அவர் என்ன செய்தார் பீஷ்மாச்சாரியர் இடத்திலே போய் தர்மபுத்திரர் அநேகம் தர்மங்களையெல்லாம் கேட்டார் ஆனால் அநேகம் தர்மங்களை கேட்டவுடனே பீஷ்மாச்சாரியர் முடிவில் என்ன கேட்டார் என்றால் இவ்வளவு தர்மங்களை உபதேசித்தீரே இதில் உயர்ந்த தர்மமாக நீர் எதை நினைத்திருக்கிறீர் அதைச் சொல்லும் என்று கேட்டார் உடனே அவர் பகவானுடைய நாம சங்கீர்த்தனை சொல்லி அதற்காகத்தான் இந்த திருநாமங்களை எல்லாம் சொல்லுகிறார் இந்த திருநாமங்கள் எல்லாம் ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை வெளியிடுபவை ஆகையினாலே இவற்றிற்கு விரிவான வியாக்கியானங்களை ஆச்சாரியர்கள் அருள் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது திருநாமம் அன்னாதகா என்பது அன்னாதகா என்னால் என்ன அதை ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டுகிறார் என்னென்னா அன்னம் என்னால் தாம் அனுபவிக்கப்படுபவராக இருப்பவர் என்பது பொருள் அன்னாதகா என்னால் என்ன உண்பவர் என்பது பொருள் அன்னம் அதன் அன்னத்தை தான் உண்பவர் வேதத்திலே கூட அகமன்னம் 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 அகமன்னா தோஹமன்னா தோஹம தஹா என்று இது இவன் சொல்லுவதாக இருக்கிறது ஜீவாத்மா சொல்லுவதா தன்னை முதலிலே அன்னம் என்று சொல்லி அதற்கு பிறகு அன்னாதஹா என்றும் சொல்லுகிறான் ஆனால் இங்கே பரமாத்மாவை அன்னம் என்றும் அன்னாதஹா என்றும் சொல்லுகிறது ரெண்டுக்கும் சற்று வேறுபாடு உண்டு அது விவரிக்க வேண்டிய விஷயங்கள் வேறு இங்கே சொல்ல வேண்டிய விஷயங்கள் வேறு இங்கே என்ன சொல்கிறார்னா அன்னம் அத்தீத்தி தி அன்னாதஹா என்று சொல்லுகிறார் அன்னம் அத்தி என்ன எல்லா உலகங்களையும் சம்ஹார காலத்திலே அவர் உண்கிறார் அத்தி என்னால் உண்ணுதல் அதந்தி அதனால் அன்னம் அத்தீ தி என்று அர்த்தம் காட்டினார் அதற்கு மேலே இன்னும் சில விஷயம் சொல்கிறார் இங்கே என்னென்னா இங்கே திருநாமங்கள் ஸ்லோகம் எப்படி அமைந்திருக்கிறது என்று கேட்டால் என்ன சொல்லுகிறார் யக்ஞம் யக்ஞ அன்னம் அன்னாத ஏவச்ச என்று இருக்கிறது அன்னம் அன்னாத ஏவச்ச என்று சில சொற்கள் இருக்கிறது இந்த ஏவ என்று சொல்லும் சே என்று சொல்லும் திருநாமங்கள் அல்ல அவர்கள் சாதாரணமாக சொல்லுகிற பொழுது ஸ்லோகத்திலே சில எழுத்துக்கள் குறைவாயிருந்தால் அதற்கு சேர்ப்பது பாதபூரணம் என்று சொல்லுவார்கள் அதற்காக வந்த சொற்கள் என்று சொல்லுவதுண்டு ஆனால் சரசுநாம ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டுகிற பொழுது யஜகும் அன்னம் அன்னாத ஏவச்ச என்று இப்படி ஸ்லோகம் அமைந்திருக்கிறது அந்த ஏவச்சே என்கிறதுக்கும் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்னா சர்வம் ஜகது அன்னாதி ரூபேனா போக்திருத்தவ போக்தியாத்வகம் ஏவ ஈதி இது என்ன அர்த்தம்னா எல்லா உலகங்களும் என்னன்னா போக்திரு ரூபமாகவும் அதாவது உலகனைத்துக்கும் உண்பவராகவும் பகவான் தான் இருக்கிறான் உண்ணப்படுபவையாகவும் பகவானே தான் இருக்கிறான் இது ஆதிசங்கர பகவத் பாதுடைய சித்தாந்தத்திற்கு சேர்ந்த அர்த்தம் இது அதை ஏவை என்கிற சொல் காட்டுகிறது அதற்கு மேலே சே சப்தகா இன்னொன்று இருக்குது அன்னம் அண்ணாத ஏவ ச சகாரம் ஒன்று இருக்கிறது சே சப்தகா சர்வநாம் நாம் ஏகஸ்மின்னு பரஸ்மின்னு பும்சி சமுச்சித்திய விருத்தியும் தர்சயித்தும் எல்லா சொற்களும் உலகத்தில் உள்ள அனைத்து சொற்களும் கூட அனைத்தும் சேர்ந்து பரமாத்மாவைத்தான் குறிக்கின்றன என்பதை அந்த ச என்கிற சக்காரமானது குறிக்கிறது என்று சொல்கிறார் இது விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் பொருந்தக்கூடிய அர்த்தம் தான் இது ஆக இப்படி அன்னம் அன்னாதகா என்கிற ஒரு திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார் அடுத்தபடியாக அன்னாதகா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால் தாம்ஷ ததா புங்க இதி அன்னாதகா கீழே த பகவானாலே அனுபவிக்கப்படுபவர் அன்னம் என்பதற்கு என்ன சொன்னார் ஏவம் நிஷ்பாதித போக்திரு சக்தி பிஹி புஜியத்தே தான் புஜிக்கப்படுகிறார் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் இப்பொழுது இங்கே அன்னாதகா என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறார்னா அப்படி தம்மை அனுபவிப்பவர்களை தாமும் அனுபவிப்பவர் அது அன்னாதகா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அன்னம் அண்ணாதகா இதுதான் அன்னாதகா என்பதற்கு தாம் உண்பவர் என்பது பொருள் கீழே அன்னம் என்றால் தான் உண்ணப்படுபவர் என்பது பொருள் அப்போ பகவான் உண்ணப்படுபவரா உண்பவரா என்று காட்டால் இங்கே பராசர பட்டர் காட்டுகிற அர்த்தம் என்னன்னா பக்தர்களாலே அனுபவிக்கப்படுபவர் என்பதைத்தான் உண்ணப்படுபவர் என்கிற பொருள் காட்டியது பக்தர்களை தாமும் அனுபவிப்பவர் என்கிற அர்த்தத்தைத்தான் உண்பவர் என்கிற சொல் காட்டுகிறது என்று இப்படி அர்த்தம் அற்புதமாக பராசர பட்டர் காட்டினார் அதற்கு மேலே அன்னமத்தீதி அன்னாதகா என்று மிகச் சுருக்கமாக சத்தியசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டிவிட்டார் அன்னத்தை உண்பவர் அதாவது அவர் அன்னத்தை உண்பவராகினாலே அவருக்கு அன்னாதஹா என்பது பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அடுத்தபடியாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது திருநாமம் ஆத்மயோனிகி என்பது ஆத்மயோனிகி என்னால் என்னன்னா ஆத்ம யோனிகி உபாதான ந அந்நத் இதி ஆத்மயோனிகி ஆதிசங்கர பகவத் பாதர் அத்வைத சித்தாந்தத்தை பரப்புபவர் அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறான்னா உலகுக்கெல்லாம் தாமே உபாதான காரணமாக இருப்பவர் அதாவது உபாதானம் என்னால் என்ன ஒரு பொருளை கொண்டுதான் மற்றொரு பொருளை நம்மாலே பண்ண முடியும் உலகத்திலே பார்க்குறோம் குடம் என்று ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம் இந்த குடம் என்றால் அது எதை கொண்டு பண்ணப்படுகிறது மண்ணை கொண்டு பண்ணப்படுகிறது மண்ணை கொண்டுதான் குடத்தை பண்ண வேண்டும் அப்போது குடம் என்கிறது பொருள் ஆனால் அதனுடைய உபாதான காரணம் எது என்றால் மண் அந்த மண் தான் குடமாக மாறுகிறது இப்போ உலகம் என்கிறது ஒரு பொருள் என்று கொண்டால் அந்த உலகத்திற்கு எது உபாதான காரணம் என்று பார்த்தால் என்ன சொல்லுகிறார் என்னால் பிரம்மமே ஆதிசங்கர் பகவத்பாதருடைய சித்தாந்தப்படி பிரம்மே உலகமாக தெரிகிறது என்று சொல்லுகின்றபடியினாலே உலகத்திற்கெல்லாம் உபாதான காரணமாக இருப்பதும் பிரம்மே என்கிற அர்த்தத்தை அவர் காட்டுகிறார் ஆனால் பிரம்மமே உபாதான காரணம் உலகிற்கு என்பதை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலும் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் எப்படி சொல்கிறோம் என்னால் பிரம்மத்தினுடைய அந்த சரீரமாயிருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் அவைகள்தான் உலகமாக விரிகின்றன என்கிறபடியினாலே பிரம்மே உபாதான காரணம் என்று அது தனியான விஷயம் இப்பொழுது ஆஹா ஆத்மீவா இது உண்மையிலே போனால் இங்கே ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்லியிருக்கிற வாக்கியங்கள் அப்படியே விசிட்டாத்யதத்துக்கும் பொருந்தும்படியாக அமைந்துள்ளது தாமே உலகுக்கெல்லாம் உபாதான காரணமாயும் இருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார் சரி இப்பொழுது பராசர பட்டர் ஆத்மயோனிகி என்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறாருனால் துக்தேனேவ வலயம் ஆத்மனா போக்தாரம் மிஸ்ரையதீத்தி ஆத்மயோனிகி என்று சொல்கிறார் அதாவது அதுக்கு அழகாக உதாரணத்தோடு சொல்லுகிறார் பராசர பட்டர் என்ன சொல்லுகிறாருனால் ஆத்மயோனிகி என்னால் தம்மை அனுபவிப்பவர்கள் அவர்களை சொன்னார் இல்லையா கீழ்த்திருநாமங்களில் அவர்களை தம்மிடம் சேர்த்து கொள்ளுபவர் தம்மை அனுபவிப்பவர்களை தம்மிடம் சேர்த்து கொள்ளுபவர் போக்தாரம் மிஸ்ரயத்தி தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறாரா எப்படி சேர்த்து கொள்ளுகிறார் என்னால் துக்தேன சிதாவலயம் என்று சொன்னார் இவ என்ன பாலிலே சர்க்கரையை சேர்ப்பது போலே என்று சொன்னார் பாலிலே சர்க்கரை சேர்ந்தால் என்ன ஆகிறது பால் இனிப்பாகிறது ஆனால் அந்த சர்க்கரை கரைந்து போகிறது அதுபோல பக்தர்கள் பகவானிடத்தில் சேர்ந்தால் பக்த அந்த பகவானுக்கு பெருமை உண்டாகிறது என்று இப்படி அதை சொல்கிற அந்த இனிமை என்கிறதும் இருக்கிறது என்று அதையும் நாம் சேர்த்து கொள்ளலாம் ஆஹா துக்தேன சிதாவலயம் இவ ஆத்மனா போக்தாரம் மிஸ்ரேதி தன்னோடு அந்த அடியவர்களையும் சேர்த்து கொள்ளுபவர் அதனால் இவருக்கு ஆத்மயோனிகி என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் சத்யசந்த தீர்த்தர் ஆத்மயோனிகி என்ப சப்தத்திற்கு அர்த்தம் காட்டுகிற பொழுது ஆத்மனா சதுர்முகசிய ஆத்மான்றது பகவானுக்கு ஆத்மா யாருன்னா பிரம்மாவா நான்முக கடவுள் அவனுக்கு அல்லது ஜீவானாம் வா ஜீவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜீவர்கள் அவர்களுக்கெல்லாம் யோனிஹி காரணம் யோனி என்றால் காரணம் என்பதுதான் பொருள் ஆத்ம ஆத்மயோனிஹி என்னால் என்னன்னா காரணம் பிரம்ம பிரம்மாவுக்கும் உள்ள ஜீவர்களுக்கும் இவன் காரணமாக இருக்கிறபடியினாலே இவனுக்கு ஆத்மயோனிஹி என்று அப்படி பொருள் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அது இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர் என்னன்னா ஆத்மீவ ஸ்வயமேவ யோனிகி மாயா எஸ் ஏ திவா அது ஸ்வஸ்மரணத்வாத் என்று சொன்ன அதாவது ஸ்வரமணத்வாத் தம்மை தாமே அனுபவிக்கிறதுனாலே தன்னை தானே அனுபவித்து கொண்டு மகிழ்கிறபடியினாலே பகவானுக்கு பரமாத்மாவுக்கு ஆத்மயோனிகி என்று பெயர் அந்த என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறாவது திருநாமம் ஸ்வயம் ஜாதகா என்பது ஸ்வயஞ்சாதகா என்ற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற ஆதிசங்கர பகவத்பாதர் நிமித்த காரணமபி சஹாயவேத்தி தரிசயித்தும் ஸ்வயஞ்சாத்த இகா கீழே ஆத்மயோனிகி என்கிற திருநாமத்தினாலே உபாதான காரணம் பகவானே என்று சொல்லப்பட்டது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா குடம் என்றால் அதற்கு மண் தான் உபாதான காரணம் மண்ணை கொண்டு குடம் பண்ணுகிறோம் அதுபோல் உலகத்திற்கு என்னென்னா உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கிறவன் பகவான் என்று அவர் அர்த்தம் சொல்லிவிட்டார் அடுத்தபடியாக இப்போ குடத்தை பண்ண வேண்டுமானால் அதற்கு குடம் செய்பவன் அந்த குடத்தை செய்பவன் என்று ஒருத்தன் இருக்கிறான் அல்லவா குலாலன் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவன் ஆறுனா இங்கே பகவானே அவன் அவனுக்குத்தான் நிமித்த காரணம்னு பெயர் குடத்தை செய்பவனுக்கு நிமித்த காரணம் என்று பெயர் இங்கே என்ன சொல்கிறார்னா இந்த உலகிற்கு உபாதான காரணம் மட்டும் பகவான் அல்ல நிமித்த காரணமும் பகவானே என்கிறார் இதுவும் கூட விசிஷ்டாத்வைத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து தான் அபின்ன நிமித்தோபாதானம் பிரம்ம என்பதுதான் விசிஷ்டாத்வைதத்தினுடைய அடிப்படை ஆனால் இது ஆதிசங்கரர் சொல்லுகிறார் அத்வைத்த ஸ்தாபகரான ஆதிசங்கரர் நிமித்த காரணம் பி சஹா ஏவ இதி தர்சயித்தும் ஸ்வயஞ்சாத்தா என்று இந்த உலகிற்கு நிமித்த காரணமாயிருப்பவனும் பகவானே என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அடுத்தபடியாக ஸ்வயஞ்சாத்தஹா என்கிற திருநாமத்திற்கு பராஜர்பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது என்ன சொன்னா பிரார்த்தனா நிரபேக்கத்தையா ஜாதகா ஸ்வயஞ் ஜாதகா இந்த உலகத்திலே பகவான் அவதரிக்கிறானே இந்த அவதாரங்களெல்லாம் எதற்காகு கேட்டா ஒருவருடைய பிரார்த்தனைக்காக என்பது மட்டும் அல்ல தனக்கே வந்து பிறக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா அதைத்தான் பிரார்த்தனா நிரபேக்கத்தையா ஒருவருடைய பிரார்த்தனையும் எதிர்பார்க்காமல் ஸ்வயம் ஸ்வயஞ்சாதா தானே வந்து பிறக்கிறான் அதைத்தான் ஆழ்வார்களும் கூட பாசுரங்களிலே காட்டுகின்ற பொழுது வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்து வீங்கிருள்வாய் பூண்டு என்று நம்மாழ்வார் பாசுரம் அருளி செய்தார் வேண்டி தேவர் இறக்க அப்படின்னு பாசுரம் இருக்கிறது இந்த இடத்துல தேவர்கள் இறக்க எல்லாம் பிரார்த்தித்து கொண்டார்கள் வந்து பிறந்து அப்படின்னு சொன்னால் அது போதும் ஆனால் வேண்டி என்று ஒரு சப்தம் இருக்கிறது வேண்டி என்னால் என்ன தேவர்கள் வேண்ட அதனாலே வந்தான் தேவர்கள் இறக்க அதனாலே வந்தான் என்று சொல்கிற பொழுதோ ஒன்று வேண்டா என்று சொல்லோ அல்லது இறக்க என்று சொல்லோ போதும் ஆனால் ஆழ்வாரோ இரண்டு சொற்களையும் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார் இந்த பாசுரத்தில் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்தான் என்று சொன்னார் உடனே அங்கே வியாக்கியான முருள் செய்கின்ற நம்ப என்ன சொன்னார் தேவர்கள் பிரார்த்தித்தார்கள் ஆனால் தானேயும் வேண்டி இங்கே வந்து பிறந்தான் தனக்கே அது விருப்பமாய் இருந்தது தேவர்களும் பிரார்த்தித்தார்கள் ஆக எம்பெருமான் இங்கே பிறந்ததற்கு என்ன காரணம் என்னால் தன்னுடைய விருப்பம்தான் முதல் காரணம் அடுத்த காரணம் தேவர்களுடைய பிரார்த்தனை என்று அந்த வேண்டி என்கிற சொல்லுக்கு அப்படி அர்த்தம் காட்டினார் அதைத்தான் இங்கே பராசர பட்டர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்றால் பிரார்த்தனா நிரபேக்கத்தையா ஒருவருடைய பிரார்த்தனையும் எதிர்பார்க்காமல் ஜாத்தா ஸ்வயஞ்சாத்தகா என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் ஸ்வயஞ்சாத்தகா என்பதற்கு சத்யதந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ஸ்வயமேவ ஸ்வஸ்மாத்து ஜாத்தத்வாது ஸ்வயஞ்சாத்தகா தமிழர்ந்து தாமே தோன்றுபவர் மற்றொருவரிடத்திலிருந்து இடத்திலிருந்து தோன்றாமல் பகவான் தானே தன்னை தோற்றுவித்துக் கொண்டபடியினாலே ஸ்வயஞ்சாத்தா என்று அப்படி பொருள் என்று இப்படியாக அர்த்தம் காட்டினார் இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रय